Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. கொங்கு நாட்டு ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கிறேன். குக்கர் சூடான பிறகு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் எல்லாத்துலேயும் 2 சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே சோம்பை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதுலேருந்து 1 டீஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். சேர்த்த பொருள் வறுபட்ட பிறகு மீடியம் சைஸான 1 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாயை பாதியாக கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த பொருள் எல்லாமே எண்ணெயில் வதங்கின பிறகு நான் இங்கே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் இது எல்லாத்தையும் எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த பொருள் எல்லாமே வதங்கின பிறகு நான் இங்கே 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் இங்கே மீடியம் சைஸான 2 தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், சேர்த்த தக்காளி எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சு. சேர்த்த பொருள் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு நான் இங்கே 1/2 கிலோ சிக்கனை வாங்கி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கன் பீசஸை ஒவ்வொரு பீசஸாக நான் இந்த மசாலாவில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சிக்கனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும், சிக்கன் ஓரளவுக்கு வேகிற வரைக்கும் நான் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், சிக்கன் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நான் 1 கப்பு தண்ணியை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது நான் குக்கரை மூடி விசில் கொடுத்து சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், சேர்த்த சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 1 திக்கான கிரேவி பதத்தில் வேணுன்றதுக்காக நான் சிம்லேயே வச்சு தண்ணியை ஓரளவுக்கு குறைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், சேர்த்த தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு, 1 திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க.
நல்ல சுவையான மணமான கொங்கு நாட்டு ஸ்டைலில் காரசாரமான சிக்கன் கிரேவி தயார். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை நம்ம இட்லி, சப்பாத்தி, தோசை, பூரி, சாதம் இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.